ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வர்ச்சுவல் க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியிருக்க மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 15ஆம் தேதியான சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யாவின் நிபந்தனைகளை ஏற்றால் போர் உடனடியாக நிறுத்தப்படும் என ரஷ்ய அதிபர் அறிவிப்பு. ரஷ்ய அதிபரின் நிபந்தனையை நிராகரித்த உக்ரைன். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக குஜராத்தில் மேலும் 3 பேர் கைது. பீகார், ராஜஸ்தான், டெல்லியை தொடர்ந்து மேலும் நடவடிக்கை தீவிரம். உத்தரப்பிரதேசத்தில் 30 வருடங்கள் 15 நீதிபதிகளை சந்தித்த அடிதடி வழக்கு குற்றவாளிகளுக்கு 2000 ரூபாய் அபராதத்துடன் வழக்கு முடித்து வைப்பு. ஆகஸ்ட் மாதம் முதல் உயர்கல்வி மாணவர்களுக்கு மாதம் ₹1000 உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்க உள்ளதாக தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் ஜூலை 22ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி 9% உயர்த்தி அதற்கான அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் பெறுபவர்களின் அகவலைப்படி 9% உயர்த்தி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூரில் சிறுத்தை நடமாட்டத்தின் காரணமாக பள்ளிகள் அனைத்திற்கும் இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 5 கோடி செலவில் அம்மா உணவகங்களை மேலும் மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தற்போது தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் என வருவாய்த்துறை தற்போது தெரிவித்துள்ளது. தாம்பரம் நாகர்கோயில் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு தாம்பரம் மற்றும் நாகர்கோயில் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும். ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை கட்டணம் இல்லாமல் திருத்தம் செய்து கொள்ள செப்டம்பர் 14ஆம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த பயணி ஒருவர் ஜூஸ் மிக்சரில் மறைத்து கடத்தி வந்த 1,83,00,000 மதிப்புள்ள 2 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 18ஆம் தேதி கீழடியில் 10ஆம் கட்ட அகலாய்வுப் பணியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மருத்துவர் அபிநயா அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 10,848 ரேஷன் கடைகளில் UPI வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தற்போது தெரிவித்துள்ளது. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் நிதி வழங்க கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததால் அதிகாலையிலேயே கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள். 1000கணக்கான படகுகளில் பெரும் ஆவலுடன் ஆழ்கடலுக்கு சென்றுள்ள தமிழக மீனவர்கள். AI தொழில்நுட்பம் அழிவுக்கு காரணமாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். AI தொழில்நுட்ப நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாகவும் இத்தாலி G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். G7 மாநாட்டில் போப் பிரான்சை ஆரத்தழுவி பிரதமர் நரேந்திர மோடி. போப் பிரான்சிஸ் இந்தியாவிற்கு வர பிரதமர் மோடி அழைப்பு. திமுக முப்பெரும் விழா கோவையில் இன்று நடைபெறுகிறது. லட்சக்கணக்கானோர் பங்கேற்கும் இந்த விழாவில் பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் மீது வழக்கு தொடர டெல்லி ஆளுநர் ஒப்புதல். 14 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய சர்ச்சை பேச்சு தொடர்பாக வழக்கில் தற்போது திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசின் குறுவை தொகுப்பு திட்ட அறிவிப்பால் நாகை விவசாயிகளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. மேட்டூர் அணையின் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்காததால் நாகை மாவட்ட விவசாயிகள் விரக்தி. தமிழகம் முழுவதும் தாமரை மலரப்போகிறது என கூச்சலிட்டவர்கள் தற்போது காணவில்லை. பாஜக தலைவர் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சனம். ஈரோடு இடைத்தேர்தல் போன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கக்கூடாது. தேர்தல் ஆணையம் கடுமையாக நடந்து கொள்ள அண்ணாமலை வலியுறுத்தல். எத்தனை தேர்தல் வந்தாலும் தமிழகத்தில் இந்திய கூட்டணியின் வெற்றி தொடரும். விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் செல்வ பெருந்தகை பேச்சு. மீண்டும் மத்திய அமைச்சராக பதவியேற்ற L.முருகன் சென்னை வந்தடைந்தார். சென்னை பாஜக அலுவலகத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் உரிமையை என்றும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என மத்திய அமைச்சர் L.முருகன் உறுதி. டெல்லி சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து MLA ராஜ்குமார் ஆனந்த் தகுதி நீக்கம். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பகுஜன் ஜமாத் கட்சிக்கு தாவியதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. RSS கருத்தால் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணியில் விரிசல். மக்களவைத் தேர்தலில் அஜித் பவாரின் மனைவி போட்டியிடுவதால் கட்சிக்குள்ளும் அதிருப்தி. கனமழை, வெள்ளம், நிலச்சரிவால் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கிமில் சிக்கி தவிப்பு. மாநிலத்தில் வெள்ளம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 2026 தலைவர் விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதே எனது இலக்கு. 18 மாதங்களே உள்ளதால் கடினமாக உழைக்க வேண்டும் என புஷி ஆனந்த் பேச்சு. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மிரட்டி அபகரித்ததாக காவல் நிலையத்தில் புகார். பாதிக்கப்பட்டவர் MR விஜயபாஸ்கர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு தற்போது பதிவாகியுள்ளது.
ஐசிசி T20 உலகக்கோப்பை போட்டியில் நேற்று நடைபெற இருந்த USA மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கிடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தென்னாப்பிரிக்கா மற்றும் நேபாள அணிகளுக்கிடையேயான ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி முதல் பேட் செய்து 115 ரன்கள் எடுத்தது. இரண்டாவது பேட்டிங் செய்த நேபாள அணி 114 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் தென்னாப்பிரிக்க அணி 1 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் உகாண்டா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. உகாண்டா அணி 40 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்தது. நியூசிலாந்து அணி 1 விக்கெட் இழப்புக்கு 41 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய மற்றும் கன்னட அணிகள் மோதுவது குறிப்பிடத்தக்கது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையினரும் எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 75 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் விலை 92 ரூபாய் 34 காசுக்கும் விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்று 22 கேரட் 1 சவரன் ஆபரண தங்கம் 80 ரூபாய் குறைந்து 53,200 விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 95 விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.